குடிநீர் விநியோகத்தை பற்றி ஒரு ஆய்வு செய்து அனைத்து பகுதி மக்களுக்கும் சீரான குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டதை தொடர்ந்து குடிநீர் வடகால் மெட்ரோ வாட்டர் இதில் வந்து ஒரு ஆய்வுக் கூட்டமாக இன்றைக்கு நடைபெற்று அதை பற்றி பேசியிருக்கிறோம். என்னென்ன சிரமங்கள் இருக்கிறது, கொடுக்குற தண்ணீர் தருவதில் எந்தெந்த இடங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் விரிவாக ஆராய்ந்து முழுமையாக சரி செய்து அனைத்து மக்களுக்கும் குடிநீர் வழங்குகின்ற பணிக்காக இந்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் நாளொன்றுக்கு சென்னை மாநகருக்கு கிட்டத்தட்ட 851 மில்லியன் லிட்டர் நம்ம வந்து குடிநீர் இப்போது வழங்கிக்கிட்டு இருக்கோம். அதில் பல இடங்கள்லேருந்து வருது, நம்முடைய வீராணத்திலேருந்து வருது, ஏரியிலேருந்து வருது, கிருஷ்ணா வாட்டர் தண்ணி இப்படிலாம் வருகிற தண்ணீரை வைத்து 851 மில்லியன் லிட்டர் வரை இப்போது கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து கடந்த ஆண்டு இருந்ததை விட இப்போ இந்த ஆண்டு நம்ம டிசம்பர் மாதம் வரை தண்ணீர் கொடுப்பதில் எந்த விதமான சிரமம் இல்லாமல் கையிருப்பு நம்மிடம் தண்ணீர் கையிருப்பு இருக்கிறது. தேவையான அளவிற்கு தண்ணீர் கையிருப்பு இருக்கிறது. அதே போல் இப்போது ஏற்கனவே பார்த்தா மீஞ்சூரில் ஒரு 100 MLD கடல்நீரை குடிநீராக திட்டம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்குனது. இங்கே ஈசிஆர் ரோட்டில் ஒரு 100 MLD அவர் தான் அடிக்கல் நாட்டினார். இப்போது அது அதில் அருகிலேயே 150 MLD கடல்நீரை குடிநீராக திட்டம் இப்போது நடந்து கொண்டிருக்க வேலை. அதற்கான அருகிலேயே ஒரு 400 MLD தண்ணீர் வந்து கடல்நீரை குடிநீராக திட்டம் அனைத்து பணிகளும் முடிந்து ஒப்பந்த நிலைக்கு வருவதற்கு ஓரிரு மாதங்களில் ஒப்பந்த நிலைக்கு வர இருக்கிறது. ஆக தென்னையினுடைய ஒரு நாள் தேவை என்பது, குடிநீர் தேவை என்பது 1300 MLD வரும். இப்போது நாம் தந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட 800 MLD வரை நாம் தண்ணீர் தந்து கொண்டிருக்கிறோம். இதை முழுமையாக அடுத்த 30 ஆண்டுகளுக்கு சென்னை மாநகருக்கு என்ன தண்ணீர் தேவை என்பதை அறிந்து அந்த மக்களுக்கு தண்ணீர் வருவதற்கான திட்டங்களை இப்போது இந்த துறை எடுத்திருக்கிறது. அதில் தான் கடல்நீரை குடிநீராகும் திட்டங்கள் புதிதாக 550 MLD உருவாக்கி இருக்கிறோம். மேலும் ஏற்கனவே காவிரி படுகையிலிருந்து கொண்டு வருகிற ஒரு 600 MLD தண்ணீர் கொண்டு வருகிற ஒரு திட்டம் ஆய்வில் இருந்து கொண்டு இருக்கிறது. இருக்கிற ஏரிகளை சரி செய்து நீராதாரங்களை பெருக்கி தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் கொடுப்பதற்குரிய பணியையும் இந்த துறை எடுத்து இப்போது ஆய்வில் எடுத்து பணி நடந்து கொண்டு இருக்கிறது. விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் சென்னை மாநகரம் மாநகராட்சி விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 இடங்களில் முழுமையாக குடிநீர் விநியோகமும் முடிந்திருக்கிறது. ஒரு 12-13 இடங்களில் குடிநீர் விநியோகம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் ஒரு 2-3 இடங்களில் ஆய்வு பணி நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் பாதாள சாக்கடை திட்டமும் விரிவாக்கப்பட்ட பகுதியில் 50% முழுமையாக நிறைவேற்றப்பட்டு விட்டது. மற்றதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே இந்த பணிகளை முழுமையாக பாதாள சாக்கடை திட்டத்தையும் சுத்திகரிப்பு நிலையம் கிட்டத்தை 841 MLD உள்ள சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று புதிதாக உருவாக்குகிற பணியும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அதுவும் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. எனவே இந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை மீண்டும் தொழிற்சாலைக்கு வழங்குகிற அந்த பணியும் ஆய்வில் எடுத்து அந்த பைப் லைன் இணைப்புகிற பணியும் ஆய்வில் இருக்கிறது. அதையும் நடப்பதற்காக சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருகிறது. ஏற்கனவே ஒரு சில இடங்களிலே கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். மேலும் அதிகமான நீரை சுத்திகரிக்கப்பட்டு வருகிற தண்ணீரை தொழிற்சாலைகளுக்கும் பாசனத்திற்கும் மறுசுழற்சியின் மூலம் நீர் ஆதாரங்களை பெருக்கிற வகையில் அந்த வகையில் தண்ணீரை கொண்டு தருவதற்குரிய முயற்சிகள்லாம் இந்த துறையில் எடுத்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி தான் நான் வேறு ஏதாவது கேட்குறேன்னா நீங்கள் கேட்டால் நான் சொல்கிறேன். சார், இப்போ புதுசாக நம்ம திட்டங்கள் கைக்கு வரது இருக்கிறது. நம்ம வந்து 150 MLD ஒரு வருட காலத்திற்குள்ளாக முடியும். அதனுடைய திட்டம் ஆரம்பித்ததுலேருந்து 3 வருட காலம் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதை விரைந்து மக்களுக்கு 150 MLD தண்ணீர் கொண்டு வர இருக்கிறது. அடுத்த 400 MLD தண்ணீரை கடல்நீரை குடிநீராகும் திட்டம் வந்து இப்போது ஒப்பந்த புள்ளி கோரும் நிலைக்கு வந்திருக்கிறது. விரைவிலே ஒப்பந்தம் கொள்ளி மூறினால் 3 ஆண்டு காலத்திற்குள்ளாக அந்த திட்டமும் முழுமையாக நிறைவேற்றப்படும். இதுதான் சென்னை நகருக்கு தேவையான புதிய குடிநீர் திட்டங்களாக வருவதற்குரிய திட்டங்கள் இது இப்போது வந்திருக்கு. இல்லை, இதே ஈசிஆர் ரோடில் அங்கே அருகருகே எல்லா இடமும் 100 MLD அங்கே தான். சார், 2 வருடங்களுக்கு முன்னாடி வேலூர்ல இருந்து நம்ம வந்து ட்ரெயின் மூலமா சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர நிலைமை இருந்தது. ஸோ இனிமே வர்ற காலத்துல வந்து அதிகமாக வந்து வெப்பமயமாதல் அதிகமானதுனால கிரவுண்ட் வாட்டர் கம்மியாகுது, மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா அலாரம் வந்து இருக்கு.
சோ இனிமே ஃபியூச்சர்ல தேவைப்படுற மாதிரி இந்த 1100 எம்எல்டி போதுமா அதை தாண்டி தேவைப்படும் பட்சத்துல எப்படி சார் அதுக்கு இல்ல இப்போது ஒரு கணக்கு ஒன்று எடுத்து பார்த்தால் இன்னும் ஒரு 30 ஆண்டு காலம் கழித்து இந்த சென்னை மாநகரம் எந்த அளவிற்கு மக்கள் தொகை அதிகம் வரும் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த திட்டங்களை இப்பொழுது போட ஆரம்பித்திருக்கிறோம் இன்றைக்கு நீங்கள் கேட்டது கேள்வி அருமையான கேள்வி இது சென்னை மாநகரில் கண்டறியப்பட்டிருக்கிற இடங்கள் 500 இடங்கள் குளங்களாக இருந்து இப்போது புதிதாக கண்டறியப்பட்டிருக்கிறது நம்முடைய முன்ன வந்து மெட்ரோ வாட்டர் டைரக்டர் அவர்கள் இன்றைக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனும் இணைந்து இந்த 500 இடங்களையும் பொதுப்பணித்துறையிலிடம் இருக்கிறது சிலது இப்போ ஊராட்சிகளிடம் இருக்கிறது ஒன்றியங்கள் ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிற அனைத்தையும் பெற்று இந்த 500 இடங்களிலும் நீர் ஆதாரத்தை பெருக்குகின்ற மழைநீர் கொண்டு வந்து சேர்க்கிற பணியையும் குழாய்கள் மூலம் கொண்டு வந்து சேர்க்கிற பணியாக இருந்து நிலத்தடி நீரை பெருக்கக்கூடிய ஒரு முயற்சியை இப்போது தொடங்கியிருக்கிறோம் எனவே அப்படி தொடங்கி முடியுமானால் வந்து சென்னை மாநகருக்கு கிட்டத்தட்ட தண்ணீர் தேவை என்பது முழுமையாக நிலத்தடியிலிருந்து கிடக்கக்கூடிய அளவிற்கு அதை பெருக்குகிற திட்டம் பொது புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு 10-20 ஆண்டு காலம் கழித்தாலும் கூட சென்னை நகருக்கு தண்ணீர் பற்றாக்குறை வராத அளவிற்கு தான் பல திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது ஒரு 600 எம்எல்டி வந்து நேரடியாக காவிரியிலிருந்து கொண்டு வர ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது காவிரியிலிருந்து கொண்டு வர திட்டம் முழுமையாக ஆய்வு அறிக்கையில் இருக்கிறது அதை முழுமையாக செயல்படுத்த முடியுமானால் அதை பாதுகாக்கிற இடம் ஒரு இடம் புதிதாக பாலாறு பகுதியில் பாதுகாக்கப்பட்டு தேவையான போது சென்னை நகருக்கு எடுக்கிற வழியாக அது செய்யப்படும் அதற்கான ஆய்வுகள் இருக்கிறது எனவே இப்போ அதுதான் புதுசாக அதுதான் பூரா எல்லா இடங்களிலும் ஏற்கனவே இப்போ நாங்கள் எங்களுடைய துறையிலிருந்து இப்போது தான் அதை பற்றி ஆலோசித்து மழைநீர் சேகரிப்பதற்காக தான் இந்த 500 குளங்களை மாநகரத்தில் இருக்கிற 500 குளங்களையும் சேகரித்து மழைநீரை கொண்டு அந்த குளங்களின் மூலமாக நிலத்தடி நீரை பெருக்கக்கூடிய திட்டம் போடப்பட்டுள்ளது அது ஒரு சிறிய இல்லை நீங்கள் வீடுகளில் போடுறதெல்லாம் இப்போ ஒரு சிறிய அளவில் தான் அதெல்லாம் இருக்கும் பெரிய பெரிய தொழிற்சாலையிலே பெரிய பெரிய கல்லூரியில் இடம் இருக்கிறவர்களே பெரிய அளவில் ஆழ்குழாய் கிணறு இல்லாமல் கிணறாகவே அமைத்து இந்த மழைநீரை கொண்டு சேகரிக்கிற பணி தொடங்கப்பட இருக்கிறது அவர்களெல்லாம் அறிவுறுத்தப்பட இருக்கிறது அது செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படும் மாநகராட்சி கூட்டமும் நடைபெற்றதுங்க மாநகராட்சி கூட்டத்தில் என்ன மாநகராட்சி ஆணையர் அவர்களை எடுத்து சொல்லும்போது எங்கெங்கெல்லாம் தண்ணீர் அதிகமாக தேங்குதோ அதையெல்லாம் குழாய் மூலமாக பக்கத்தில் இருக்கிற குளத்திற்கு சென்று கொள்ளக்கூடிய பணியை எடுக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் நிறைய சிரமங்கள் இருக்கிறது சென்னையில் வந்து எந்த பணி செய்தாலும் மிக ஒரு மற்ற சென்னையை தவிர மற்ற பகுதியில் ஒரு பணி செய்கிற போது அது 6 மாதத்தில் முடிக்கலாம் என்றால் சென்னையில் 1 வருடம் ஆகும் ஏன்னா டிராஃபிக் இருக்குது சந்து 2 பக்கம் வீடு இருக்குது குழாய் பதிக்கிறது சிரமம் வருது இது மாதிரி சிரமங்கள்லாம் சென்னைக்கு இருக்கிறது எனவே அந்த ஆழ்குழாய் அங்கங்கு கிணறுகளாக வெட்டி நான் இந்த மழைநீர் எங்கெங்கெல்லாம் தேங்குதோ அதை தரைக்குள் கொண்டு போகிற பணியை மாநகராட்சி மூலமாகவும் எடுத்திருக்கிறோம் மெட்ரோ வாட்டர் மூலமாகவும் எடுத்திருக்கிறோம் நமது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அது வழியாகவும் அந்த பணியை தொடங்க இருக்கிறோம் இது ஒரு புது கான்செப்ட் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இப்போது அதை கொஞ்சம் பெரிதாக ஆக்கி தண்ணீரை கொண்டு செல்கிற பணியை எடுத்திருக்கிறோம் இருக்கு அதுக்கு தான் ஒரு நாள் சொன்னால் நாங்கள் வந்து ஆக்கிரமிப்பெல்லாம்ட்டு உடனே அவங்ககிட்ட போட்டாங்க 2500 கோடியில் பார்க் கட்ட போகிறாங்களா அப்படின்னு பார்க் 2500 கோடியில் பார்க் இல்லை நாம் இருக்கிற அடையார் பேசின் பக்கிங்காம் பேசின் இருக்கிற கூவம் நம்முடைய கூவம் 3 சாக்கடை நீர் எப்படி என்றால் 330 இடங்களிலே சாக்கடை நீர் கலப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது இப்போது சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற நிலம் சுத்திகரிக்கின்ற அந்த ஆலை வந்து இப்போ மெட்ரோ வாட்டரில் 841 எம்எல்டி எடுத்திருக்கிறோம் அதை சுத்திகரித்து நல்ல நீராக விடுவதற்கு அதே போல் நம்ம மாநகராட்சி மூலமாக 500 541 எம்எல்டி சுத்திகரிக்கப்பட்ட நிலம் தொடர்ந்திருக்கிறது பல இடங்களில் இந்த பணி நடந்திருக்கிறது அப்படி வருமானால் சாக்கடை நீர் முழுமையாக இந்த நதிகளில் கலக்காமல் இருப்பதற்கும் கலக்காமல் இருந்த தண்ணீரை நல்ல நீராக அந்த ஆறுகளில் ஓட வைப்பதற்கும் கரைகளை எடுத்து பலப்படுத்தி கரையில் இருக்கிற அதில் இருக்கிற மக்களுக்கு தனியாக குடிசை மாற்று வாரியங்கள் மூலமாக வீடுகளை கட்டித்தந்து அவர்களுக்கு வீடுகளை தந்து அதை அருகிலேயே நடைபாதையாகவும் மரங்கள் நிறைய நடுகிற பணிக்காக தான் அந்த இது அம்ருட்டா அந்த அம்மா இருந்தாங்களே அது நம்ம மத்திய அரசு திட்டம் அதில் எடுத்துருக்குறாங்க 2500 அன்னைக்கு ஒன்றும் இல்லை அந்த வேலையெல்லாம் பார்ப்போம் நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இந்த வருஷம்
கொசுக்கள் பிரச்சனையா வராது அந்த ஃப்ளோயிங் அதனால தான் நீங்க சென்னை சென்னை தாண்டி போகும் ஆனா அந்த ஃப்ளோயிங் இல்லாம அந்த ஆகாய தாமரை அதிக அளவுல படர்ந்து இருக்குது சென்னையில கொசு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு தமிழ்நாட்டுல வேற எங்க இல்லாத அளவுக்கு அந்த நதியிலே மிதந்து சென்று ஆகாய தாமரை அகற்றுகிற மிஷின் மூணு மிஷின் வாங்கிடுது அதோடு இல்லை சிலந்தி மாதிரி கால் பதித்து செல்கிற வகையில் ஒரு மிஷின் 8 கோடி ரூபாய் செலவில் ஜெர்மன்லேருந்து வாங்கிட்டு வந்து அனைத்து வாய்க்காலும் மலை வர்றதுக்குள்ளாக நேற்றெல்லாம் மாம்பழம் அந்த பகுதியில் சென்று பார்த்தால் நீங்கள் அந்த பகுதியில் இருக்க ஆறுகள்லாம் சரி செய்து கொண்டு இருக்கிறோம் இன்னொன்று இப்போது புதிதாக அந்த ஆறுகளை சரி செய்வது மட்டும் சாக்கடை நீர் எப்படி கலக்காமல் அதை மறுபடியும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆறுகளுக்கு செவர் எடுத்து ஆறுகளை செவரின் மூலமாக தடுத்து செவருக்கும் மறுபடியும் சாலைக்கும் இடையில் பைப் லைன் பதித்து அதங்க இருக்கிற சாக்கடை எல்லாம் பைப் லைன் மூலமாக சுத்திகரிக்கப்பட்ட நிலையங்களுக்கு கொண்டு செல்கிற பணியாக தான் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு எனவே சாக்கடை நீர் எப்போதுமே அதில் கலக்காத வளர்க்கு வரையில் அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்குது கடந்த ஆட்சியில் மாநகராட்சி பல ஊழல்கள் நடந்திருக்குன்னு சொல்லி பல புகார்கள் வந்திருக்கு குறிப்பாக இந்த கொரோனா விழிப்புணர்வுக்காக ட்விட்டர் ஹேண்டில் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 2.3 கோடியே 30 லட்சம் ரூபாய் வரும் ட்விட்டர் ஹேண்டில் மட்டும் விழிப்புணர்வுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு ட்விட்டுக்கு கிட்டத்தட்ட 9000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இப்போ 10000 ரூபாயில இருந்தாலும் ஒரு ஒரு பையன் வந்து அந்த வேலையை செஞ்சுருவாங்க அதுவும் குறிப்பாக வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அன்னைக்கு இப்போது நீங்கள் தொடர்பாக மாநகராட்சியில் அந்த அளவிற்கு உள்நோக்கி இருக்கிற பிரச்சனைகளை ஏற்கனவே முதலமைச்சர் நேரடியாக மாநகராட்சியில் என்னென்ன தவறுகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை கவர்னரிடமும் கொடுத்திருக்கிறார் நீதிமன்றத்திற்கும் திமுக சென்று இருக்கிறது எனவே தவறுகள் நடந்திருக்குமானால் அதை நிச்சயமாக கண்டறிந்து அதற்குரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அதில் ஒன்றும் மாற்றமல்ல இப்போது நாங்கள் பொறுப்பேற்று 2 மாத காலம் நாங்கள்லாம் எங்கள் இயக்க இந்த இலாக்கா பணிகளிலே இப்போ முழுமையாக 20 நாட்களாக தான் நாங்கள் ஒவ்வொரு இதாக பார்த்து கொண்டு வருகிறோம் மற்ற நேரங்களில் மாவட்டங்களில் இருக்கிற கொரோனா பணியில் தான் முழுமையாக இருந்தோம் வந்து 20 நாள் ஆகிவிட்டது நீங்கள் சொன்னதை கவனத்தில் கொண்டு அப்படி இருக்குமானால் நடவடிக்கை உறுதியாக இருக்கும் குடிநீர் பரிசோதனை நம்முடைய இயக்குநரே சொல்லுங்க இயக்குநர் இப்போது மழை காலத்துக்கு முன்பாகவே இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையின் பேரில் நம்ம சென்னை மாநகரத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை ஆய்வு செய்து அதை முழுமையாக செயல்பட வைப்பது மக்களுடைய ஈடுபாட்டோடு செயல்பட வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதை இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய அறிவுரையின் பேரில் இந்த முதல் வாரத்தில் ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக பெரும்பான்மையான மக்கள் இயக்கமாக என்றான்னு சொன்னால் மாணவர்கள் பெண்கள் எல்லாரும் ஈடுபடக்கூடிய வகையில் ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று மழைநீர் சேகரிப்பை பற்றிய அறிவுரை அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்குவது மூன்றாவது எங்கெல்லாம் மக்கள் வந்து தங்களுடைய குடிநீரை பரிசோதித்து அதனுடைய தரத்தை தெரிந்து கொள்ள நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அங்கேயே சாம்பிள் எடுத்து அதற்கு தேவையான டெஸ்ட் அந்த உரிய வழிமுறைப்படி அந்த பரிசோதனைகளை செய்து மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான ஒரு மக்கள் இயக்கமாக இந்த முதல் வாரத்தில் துவங்கி 2 வாரங்களுக்கு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அது உங்களுடைய பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்களுடைய உதவியோடு அது ஒரு பெரிய இயக்கமாக நாங்கள் நல்ல ஒரு இயக்கமாக செய்ய முடியும் என்று நம்புகிறோம் இப்போது 16 ஜல்ஜீவன் திட்டத்தின் சார்பாக இப்போது கிராமப்புறங்களில் வீடுகளுக்கே குடிநீர் குழாய் பதிக்கிற பணி கொடுத்துருக்கிறார்கள் அதுபோல் நகரப்பகுதிகளிலும் கொடுத்துருக்கிறார்கள் அதை முன்மாதிரியாக எடுத்து சென்னையிலும் 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகிக்கின்ற பணி மீட்டர் பொருத்தப்பட்டு ஒவ்வொரு இல்லத்திலும் மீட்டர் பொருத்தப்பட்டு குடிநீர் வழங்குகின்ற பணியும் படிப்படியாக தொடங்கி நடைபெற இருக்கிறது எனவே குடிநீரை பொறுத்தளவு மக்களுக்கு தேவையான அளவிற்கு முழு பாதுகாப்பு அளித்து கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் சார் இன்னைக்கு பத்திரிகையில் போட்டிருக்கிறாங்க அப்படி இல்லை நம்ம வந்து அது வந்து முதலமைச்சர் அறிவிப்பாரை தவிர நம்ம சொல்ல முடியாது பத்திரிகையில் என்ன கூட 30 நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும்லாம் போட்டிருக்கிறாங்க
முதலமைச்சர் ஏற்கனவே 2018 தேர்தல் நடத்துறதுக்கு அனைத்து பகுதிகளையும் பிரித்து கம்யூனல் ரொட்டேஷன் போட்டு அவங்க அரசாணை வெளியிட்டு விட்டார்கள். அதில் பல புகார்கள் வந்திருக்கிறது அரசுக்கு. எங்கள் ஊரை வேணும்னு அவங்க வந்து பெண்களாக இருக்கிற வார்டை ஆண்களாக மாற்றிட்டாங்க, ஆண்களாக இருக்கிற வார்டை பெண்களாக மாற்றிட்டாங்க, தனி தொகுதியை வந்து பொது தொகுதியாக மாற்றிட்டாங்க, அப்படிலாம் புகார்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் ஆராய்ந்துகிட்டு இருக்காங்க. தொகுதி சார்பாக எல்லா ஆணையர் பெருமக்களுக்கும் நம்முடைய டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி மாநகராட்சியிலும் சரி அதை முழு ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறோம். அதை தாண்டி ஒரு ஒரு சொல்லியிருக்கார், நம்முடைய திமுக தேர்தல் அறிக்கையில் சில இடங்களிலே மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் ஒரு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எது தரம் உயர்த்தப்பட்டாலும், மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டாலும், நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டாலும், அது மாண்பு முதலமைச்சர் அவருடைய கலந்து பேசி அவருடைய ஒப்புதல் பெற்று தான் அது செய்யப்படுமே தவிர தனியாக நாங்களாக எதையும் சொல்ல இயலாது. முதலமைச்சர் தான் முடிவு செய்வார். எனவே பத்திரிகையில் வர செய்தி ஆதாரமற்ற செய்தி, முதலமைச்சர் அவர்களும் முடிவு செய்வார். செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளாக நமது உள்ளாட்சி தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல் விடுபட்ட 9 மாவட்டங்களிலும் நடைபெற இருக்கிறது என்று மாண்பு முதலமைச்சரே அறிவித்து விட்டார். அடுத்த நகராட்சிகளில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி புகார்கள் வந்திருக்கிறதை சரி செய்து விரைவிலே இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் எங்கள் இலாக்காவுக்கு உத்தரவு தந்திருக்கிறார்கள். பணிகள் விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அதையும் சட்டமன்றத்தில் எப்போது இந்த நகராட்சி பகுதியில் தேர்தல் நடைபெறும் என்பதை முதலமைச்சர் அறிவிப்பார். ஆனால் ஆண்டு இறுதிக்குள் நடைபெறும் என்று எங்களுடைய நாங்கள் விரைவாக வேலை பார்த்து கொண்டிருந்தோம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.